ஹே ஆல் ஆஃப் யூ, ஜனவரி மாதம் பிறந்தாலே தமிழருக்கு உரித்தன மாதம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம தமிழரோட பிறந்த தை மாதம் பிறக்குது. இதில் தான் பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள், போகி பண்டிகை போன்ற எல்லா பண்டிகளும் இந்த மாதம் வர்றதுனால இது தமிழருக்கு உரித்தன மாதம் தான் சொல்லணும். இன்னொன்று ஏன் அப்படின்னா, தமிழோட பண்பாடு, கலாச்சாரம், கல்ச்சர், தமிழோட வீர விளையாட்டு போன்றவை இந்த மாதம் தான் அடங்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டும் இந்த மாதம் தான் நடக்குது. அவனே அப்புறம் பாலமேடு, புதுக்கோட்டை போன்ற பல ஊர்களில் இந்த மாதம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடக்குது. அப்படி தமிழுடைய வீர விளையாட்டு, தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய பெருமையை பேசக்கூடிய விளையாட்டு, இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு டைமில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2008 இந்த ஜல்லிக்கட்டுக்கே தடை போட்டாங்க. 2008 மேனகா காந்தி என்பவங்க இந்த ஜல்லிக்கட்டை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. ஏன் இதுக்கு அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் மாடை குடும்பப்படுத்ததாகவும் அதை ரொம்ப துன்புறுத்ததாகவும் சொல்லிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணி, இந்த ஜல்லிக்கட்டு நம்ம தமிழருடைய வீர விளையாட்டு பண்பாடு அதுக்கே ஒரு தடை போடுறாங்க. உச்சநீதிமன்ற கேஸும் ஃபைல் பண்ணி தடையும் வாங்கிட்டாங்க. இது 2008 நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இதை தமிழ் அரசு மேல்முறையீடு பண்ணி 2016 பல சில பல கட்டுப்பாடு தடைகள், சில பல விதிமுறைகள் பயன்படுத்தி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் இந்த பீட்டா அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜல்லிக்கட்டை எடுத்து 2016 டிசம்பரில் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் முறையீடு பண்ணி மறுபடியும் தடை வாங்குறாங்க. இந்த டைமில் ஒரு அவனியாபுரம், அலங்காநல்லூர் இடத்துல அங்கே உள்ள மக்கள் போராடுறாங்க. சின்னதாக ஆரம்பித்த போராட்டம் தான் இது. சோசியல் சமூக வலைதளங்களில் வந்து இந்த போராட்டத்தை பார்த்து சின்னதாக ஒன்று கூட்டம், அதை மாணவர்கள் இளைஞர்கள் ஏற்படுத்தின ஒரு சின்ன கூட்டம்தான் பிற்காலத்த ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகும், பெரிய இதாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சின்னதாக ஆரம்பித்த ஒரு வித்து தான். இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா, சமூக வலைத்தளம் தான். சின்னதாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பெசங்கில் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து சோசியல் மீடியா தான் எல்லா இடத்துலையும் பரவி இது இந்த கூட்டம் மெரினா பீச்சை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜல்லிக்கட்டோட தடையை எடுத்து போராடினது மெரினா பீச்சில் ஆரம்பித்து, இதை பார்த்து மக்கள், இளைஞர்கள் முக்கியமாக மாணவ மாணவிகள் இதை எதிர்த்து போராடினாங்க. 2016 ஏற்பட்ட போராட்டம், ஜல்லிக்கட்டை எதிர்த்து ஜல்லிக்கட்டு வரணும் அப்படிங்கிற ஒவ்வொரு தமிழோட ஆசையும் எடுத்து அந்த சின்னதாக ஒரு வழியாக ஆரம்பித்தது மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிச்சு. போராட்டம் வந்து ஒரு அறவழியில் தான் போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டை எதிர்த்து அதனுடைய குரல் கொடுக்குது, அப்படிப்பட்ட போராட்டம் வந்து நடந்துருந்துச்சு. இதை எதிர்த்து உலக தமிழர்கள் அனைவரும், எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற தமிழர்கள் அவங்களும் ஆங்கில மொழியில் V1 ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பதாகையில் எழுந்து அவங்களும் ரோட்டில் நின்று பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. முக்கிய எக்ஸாம் எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழர்களே போராடி, அறவழியில் போராடி வாங்கின வெற்றின்னு தான் சொல்லணும். சில பல அரசியல் கட்சிகள் வந்து உள்ளே வந்தாங்க, ஆனால் இதை அங்குள்ள போராட்டக்காரர்களை விட மாணவ மாணவர்கள் பொதுமக்கள் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னது, அரசு நீங்கள் ஒரு தமிழனாக போராடுங்க, அரசியல் கட்சியாக வேண்டாம், அரசியல் தலையிடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடின போராட்டம் தான் நாளையில் ஒரு பெரிய போராட்டமாச்சு. அதனால் இது முழுமையாக சொல்லலாம், எந்தவித அரசியல் தலையிடும் இல்லாமல் நடந்து வெற்றி பெற்ற போராட்டம். அது ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தமிழ மக்களும் போராடி வெற்றி பெற்று இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கிற காரணம் அதுதான். இப்படி மெரினா பீச் நடந்த போராட்டம் கிட்டத்தட்ட 7 நடந்துச்சு. 7 அறவழியில் நடந்த போராட்டம் தான். 7 அப்புறம் 8 போலீஸ்காரங்க காலையிலே சொல்கிறாங்க, எல்லாம் கலைஞ்சு போங்க, இது இதோட முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஒரு சில கலவரமாக மாறுது. இந்த கலவரத்துக்கு நடுவில் சில சமூக விரோதிங்க வந்து பிரச்சனை பெருசாகி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்ப சொன்னாங்க. ஆனால் முழுக்க முழுக்க போலீஸ்காரங்க பண்ண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபித்தாங்க.
இந்த போராட்டம் கலவரம் மாறிச்சு, மிகப்பெரிய கலவரம் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 8வது நாள், 7 நாட்கள் அறவழி நடந்த போராட்டம், 8வது நாள் கலவரமாக மாறிச்சு. இதை பார்த்த மத்திய அரசு, இந்த போராட்ட டைமில் மத்திய அரசு எடுத்தும் பீட்டா அமைப்பை எடுத்தும் நம்ம போராட்ட குழு, போராட்ட குழுன்னு சொல்லக்கூடாது, ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்ற தமிழ் மக்கள் நடத்தின போராட்டம் தான். பீட்டா அமைப்பும் மத்திய அரசு எடுத்து போராட்டம் குரல்லாம் எழுப்புனாங்க. இந்த 8வது நாள் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் தமிழக அரசு ஒரு மேல்முறையீடு மனு போடுறாங்க. இதுக்கு அந்த டைமில் இந்த பிரதமர் மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணுன்னா, தமிழ் கவர்மெண்ட் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு இது பண்ணுறாங்க. இதில் மறுபடியும் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு, ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக ஆரம்பிச்சு. இந்த போராட்டத்தினால், அதை ஒரு சிறு ஆரம்பித்த போராட்டம், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், இந்த போராட்டம் மெரினா பீச், திண்டுக்கல், சேலம், மதுரை, திருச்சி போன்ற முக்கியமான இடங்களில் இந்த போராட்டம் நடந்துச்சு. இது ஒவ்வொரு தமிழரும் இந்த வெற்றி, அதான் முறையீடு பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பும் வந்துச்சு. இந்த வெற்றியை நம்ம ஒவ்வொரு தமிழனும், தமிழக மக்களும், தமிழ் இளைஞர்களும், முக்கியமாக மாணவ மாணவிகளும் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் அடைஞ்சு வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இங்கே நடக்குது அப்படின்னா, அந்த நடுவில் நடந்த ஒவ்வொரு தமிழரும் பண்பாடு கலாச்சாரம் ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சதுனால தான் அந்த போராட்டம் நடந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால் இந்த தமிழக பண்பாடு எப்பவும் மாறாது. அந்த தமிழ் பண்பாடுக்கு நடுவில் வந்த பிரச்சனை தான் அது. ஒவ்வொரு தமிழனும் முன்னாடி வந்து தானாக மாடி வந்து நின்று போராட்டம் அறவழி நடந்து ஜெயித்த போராட்டம் தான். அதனால் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ஃப்ரீயாக நடக்குது அப்படி அப்படின்னா அது ஒரு இது. அதனால் ஜல்லிக்கட்டு மீண்டும் வந்த கதை, நடுவில் அதுக்கே ப்ராப்ளம் வந்து அது மீண்டும் வந்துச்சு. அதான் ஒரு தமிழனும் நின்று அதை ஜெயிச்சனால தான் போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. எனிவே, ஓகே, பை.